அது அப்பவே நம்ம பதில் பேசிட்டோம். அவர் என்ன சொன்னார், நானே குழந்தை திருமணம் பண்ணிக்கிட்டேன்னார். அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குரிய விஷயமா போச்சு. குழந்தை திருமணம் பண்றது வந்து கிரிமினல் அஃபென்ஸ். அப்படி ஒரு கிரிமினல் அஃபென்ஸை பண்ண ஒரு கவர்னராக இருக்கார், எப்படி கவர்னராக நீடிக்கலாம் தான் நம்ம கேட்டோம். அவருடைய பெற்றோர்களையும் கைது பண்ணி இவரையும் கைது பண்ணுன்னு இப்போ அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த பெற்றோர்களும் கைது. அதுதான் சாரதா சட்டம். தீட்சிதர்கள் அதை செய்கிறாங்கங்கிறத வந்து அவங்கக்கிட்ட பேசும்போது நான் அது ஆமாம் எங்களுடைய சொத்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிக்கோங்கிறது அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அவர் இல்லைங்கிறார், என்னன்னா காப்பாற்ற பார்க்குறாரு. அதில் வந்து அந்த பெர்வஜைனல் டெஸ்ட், அந்த இருவரல் டெஸ்ட்டை வந்து அது எதிர்த்து பேசினார். அந்த சோதனையின் மூலமாக குற்றம் நடந்திருக்கிறத நிரூபிக்க முடியும். அதை நடத்தக்கூடாதுன்னு சொன்னதில் என்ன அர்த்தம்னாக்கா அந்த தீட்சிதர்களை காப்பாற்ற பார்த்துருக்காரு. சிதம்பரம் கோயில் வந்து ஒரு விசித்திரமான கோயில். அது எந்த அரசுக்கும் கட்டுப்பட்டதில்லை, அது சுதந்திரமான ஒரு கோயில். 5000 தில்லைவாழந்தனர்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் அது இருக்குது. இன்றைக்கு நேரத்தில் அந்த காலத்தில் இருந்தே இருக்குது. சமணர் பள்ளியை வந்து சைவர்கள் பிடிச்சிக்கிட்டாங்கன்னு போது தான் வைணவர்கள் வந்து எவன் கட்ட கோயிலையே நீ உன் சாமியை வைக்கிறேன், ஏன் சாமியை வைப்பேன்னு சொல்லி தான் கோவிந்தராஜன் உள்ளே வச்சான். அப்படி தான் அது வந்தது. ஓ, நீ எவனோ கட்டினது, நீ வந்து உள்ளே ஆக்கிரமிக்கிற, ஏன் நான் ஆக்கிரமிச்சா என்னன்னு சொல்லி தான் ரகலை பண்ணி உள்ளே அவங்க சாமியை வச்சுட்டாங்க. சிதம்பரம் கோயிலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சாமி இருக்கும், மூல விக்கிரமே இருக்காது, மூல விக்கிரமே கிடையாது. இதெல்லாம் எல்லாம் பேசியது ஏங்க, யாதும் ஒரே யாவரும் கேளுன்னு எழுதணும் தமிழை. அந்த ஆளுக்கு அதுவே தெரியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த ஆள் ஒரு ஞான சூழ்நிலை, கொஞ்சமாவது அடிப்படை ஞானம் இருந்தால் சொல்லலாம். ஒன்றுமே இல்லாத எம்டி வேசல். ராஜ்பவனே வந்து வெளிநாட்டுக்காரர் பிரிட்டிஷ்காரர்கள் கட்டுறாரு, அதை விட்டுட்டு வெளியே வரணும். இவர் சிமெண்ட்டில் கட்டின வீட்டில் இருக்கக்கூடாது, ஓலை குடிசையில் மண் குடிசையில் இருக்கணும். ஏன்னா அதுதான் நம்ம மாநிலத்துக்கான அடையாளம். அந்த கவர்னர் மாளிகை விட்டு வெளியே வரத்துக்கே வேலையெல்லாம் போச்சு. ஒரு பொது நிகழ்ச்சிகளில் யாரும் கூப்பிடுறதில்ல, அவர் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தமிழ்நாட்டில் எங்கேயுமே கூப்பிடுறதில்ல, அஃபிஷியலாக எதாவது பண்ணுறாருனாக்கா ஃபைல்ஸையும் அனுப்புறதில்ல, பொதுமக்களோட ஏதாவது தொடர்பு வச்சுக்கிட்டு பார்த்தா அதையும் காணும். எதுக்கு அவருக்கு சம்பளம் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியும். அப்படிங்கிறதான் இன்னைக்கு பொதுமக்களுடைய கேள்வி. தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், சமீபத்தில் ஆளுநரை பற்றி நிறைய தகவல்களும் செய்திகளும் வந்து ஒரு பெரிய பேசுபடும் பொருளாக இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ முதல்ல அவர் வந்து குழந்தை திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்லி கைது செய்யப்பட்ட நிலையிலே கூட அவர் வந்து குழந்தை திருமணம் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அதெல்லாம் பொய்யா சொல்லி இவங்களே கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். இப்போ வந்து அதுக்கான ஆதாரங்களாக வீடியோ ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து வந்துடுச்சு. இப்போ கல்யாணம் நடந்ததா நடக்கலையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இப்போ இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்குறது? அது அப்போவே நம்ம பதில் பேசிட்டோம். அவர் என்ன சொன்னார், நானே குழந்தை திருமணம் பண்ணிக்கிட்டேன்னார். அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குரிய விஷயமா போச்சு. குழந்தை திருமணம் பண்ணுறதுக்கு வந்து கிரிமினல் அஃபென்ஸ். அப்படி ஒரு கிரிமினல் அஃபென்ஸை பண்ண ஒரு கவர்னராக இருக்கார், எப்படி கவர்னராக நீடிக்கலாம் தான் நம்ம கேட்டோம். அவருடைய பெற்றோர்களையும் கைது பண்ணி இவரையும் கைது பண்ணுன்னு இப்போ அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த பெற்றோர்களையும் கைது. அதுதான் சாரதா சட்டம். அந்த வகையில் பார்க்கும்போது இஸ் அ கிரிமினல். அவர் உள்ளே தான் தள்ளணும். தீட்சிதர்கள் அதை செய்கிறாங்கங்கிறத வந்து அவங்கக்கிட்ட பேசும்போது நான் அது ஆமாம் எங்களுடைய சொத்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிக்கோங்கிறது அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அவர் இல்லைங்கிறார், என்னன்னா காப்பாற்ற பார்க்குறாரு. அதில் வந்து அந்த பெர்வஜைனல் டெஸ்ட், அந்த இருவரல் டெஸ்ட்டை வந்து அது எதிர்த்து பேசினார். ஏன் எதிர்த்து பேசினார்னு கேட்டபோது நான் சொன்ன அந்த வன்முறை பாலியல் வன்முறைக்கு ஆளான பெண்களுக்கு அந்த பெர்வஜைனல் டெஸ்ட்டு பண்ணால் தான் என்ன வகையான சேதம் நடந்தது, வன்முறை எப்படி வன்முறை இருந்ததா இல்லை அவங்களா ஒத்துக்கிட்டு இது பண்ணாங்களாங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறது அந்த இது அந்த சோதனையின் மூலமாக குற்றவாளிகளுக்கு குற்றம் நடந்திருக்கிறது நிரூபிக்க முடியும். அதை நடத்தக்கூடாதுன்னு சொன்னதுன்னு என்ன அர்த்தம்னாக்கா அந்த தீட்சிதர்களை காப்பாற்ற பார்த்துருக்காரு. பாலியல் வன்முறை செய்த தீட்சிதர்களை காப்பாற்றுறதுக்கு இந்த டெஸ்ட்டை பற்றி பேசினார். ஆக அவன் அந்த கிரிமினல்களுக்கு உதவியாக போன கவர்னர், அவர் ஒரு கிரிமினல் தான், அது மேலே அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு நான் சொன்னேன். இதெல்லாம் தான் அவர் பேசுகிறது பூரா ஐயா. அவர் இன்றைக்கி நான் ஒரு கொஞ்சம் கூட செல்வாக்கு இழந்து போய் அவரை பற்றி யாரும் சட்டம் பண்ணாத அளவுக்கு எப்படி தமிழிசை வந்து பாண்டிச்சேரியில் உட்காந்துருக்காங்கன்னு ஏறத்தால் அந்த கவர்னர் மாளிகை விட்டு வெளியே வரத்துக்கே வேலையெல்லாம் போச்சு. ஒரு பொது நிகழ்ச்சிகளில் யாரும் கூப்பிடுறதில்ல, அவர் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தமிழ்நாட்டில் எங்கேயுமே கூப்பிடுறதில்ல, அஃபிஷியலாக எதாவது பண்ணுறாருனாக்கா ஃபைல்ஸையும் அனுப்புறதில்ல. எதுக்கு அவருக்கு சம்பளம் கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியல. கவர்னர் வேலையும் பார்க்குறதில்ல, பொதுமக்களோட ஏதாவது தொடர்பு வச்சுக்கிட்டு பார்த்தா அதையும் காணும். எப்படி கவர்னராக உட்காந்துட்டு இவர் என்னத்துக்கு செலவாகிட்டு இருக்கு, இவர் என்ன வேலை செய்கிறாரு, இவருக்கு எதுக்காக சம்பளம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பொதுமக்களுடைய கேள்வி. இப்போது இந்த குழந்தை திருமணம் விஷயத்துலேயே வந்து பார்த்தோன்னா, இப்போ இந்த இருவிரல் சோதனையாக இருக்கட்டும், இப்போ இந்த குழந்தை திருமணம் நடக்கலை அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறதா இருக்கட்டும், இதுவுமே வந்து இப்போ இவர் இந்த தீட்சிதர் குடும்பங்களை வந்து காப்பாற்றுறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறீங்க. அது காப்பாற்றுறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா சிதம்பரம் கோயில் வந்து ஒரு விசித்திரமான கோயில்.
அது எந்த அரசுக்கும் கட்டுப்பட்டதில்லை. அது சுதந்திரமான ஒரு கோயில். 5000 தில்லை வாழந்தனர்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் அது இருக்குது. இன்றைக்கு நேரத்தில் அந்த காலத்தில் இருந்தே இருக்குது. அதாவது அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பன்னீர் திருமுறைகள் இவங்க நாயன்மார்கள் எழுதின பன்னீர் திருமுறைகள் வந்து ஓலைச்சுவடியாக இருந்தபோது இந்த சிதம்பரம் தீட்சிதர்கள் தமிழ் பாடின அந்த பாடல்கள்லாம் வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக அதை எடுத்து போய் சிதம்பரம் கோயிலில் மறைச்சி வச்சுட்டாங்க. மறைச்சி வச்சுட்டு ஒழிச்சு வச்சுட்ட போது அப்படி அவங்க ஒழிச்சு வச்சு அது கரையை அரைச்சிக்கிட்டு இருக்குதுங்கிற ஒரு தகவலை நம்பியாண்டார் நம்பிகள்ங்கிற ஒரு இவர் தான் ஒரு சிவனடியார் தான் வந்து ராஜராஜ சோழங்கிட்ட சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குது, அவங்க வந்து போட்டு வச்சு எல்லாம் கரையை அரைச்சி போயிருக்குது. உடனே ராஜராஜ சோழன் சிதம்பரம் அவனுக்கு கிளறது வந்த நின்னான் எங்கே அது எடுங்க அப்படின்னு. இல்லை விதிப்படி அதை எழுதிய சைவ சமய குறவர் நால்வர் அப்பர் சுந்தரர் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் இந்த நாலு பேரும் வந்து கேட்டால் தான் நாங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் சிலையை செஞ்சு ஏடு ஊர்வலமாக கொண்டு வந்து அது பாருங்கள் நாலு பேர் வந்துட்டாங்க இது வெறும் சிலை அப்படின்னா அப்போ அந்த நடராஜர் என்னான்னு கேட்டார். இப்போ அதுவும் சிலைனாக்கா கோயிலே இல்லை கடவுள் இல்லைங்கிற அப்போ இவங்க இவங்க அதை ஏற்றுக்கலன்னா அதுவும் கடவுள் இல்லை அப்போ இந்த கோயிலை இடிக்க வேண்டியதுதான். உடனே பேசாமல் அந்த கொடுத்துட்டாங்க முக்கா அந்த ஓலைச்சுவடிகளை கொடுத்தாங்க. அப்படி தான் பன்னீர் திருமணங்கள் அந்த அளவுக்கு ராஜராஜ சோழனுக்கே தண்ணி காட்டினவனுங்க வந்து அன்னையிலேருந்து இன்றைக்கி வரல அது அவங்க கையில் தான் இருக்குது. நடுமத்தில் வந்து அதை வந்து அரசாங்கம் எடுத்துக்கிட்ட போது ஐயருங்க விடுவாங்களா எப்பேற்பட்ட செல்வ செழிப்பு உள்ள ஒரு இடத்த வந்து ஒரு ஐயர் கூட்டம் விடுமா தொந்தியும் தொப்பையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே. உடனே இந்து மதத்துக்கு விரோதமாக நடக்கிறது. இந்து மதத்துக்கு சிதம்பரம் கோயிலுக்கு என்ன சம்பந்தம்? அது வந்து அந்த சிதம்பரம் கோயில் வந்து சமணர் பள்ளி. அங்கே கேட்டிங்கன்னா சிதம்பர ரகசியம்னு வாங்க. சிதம்பர ரகசியம்னு என்னன்னு போய் கேட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு தலையை விளக்குவாங்க ஒன்றுமே இருக்காது காலி ஸ்பேஸ். அதனால் என்ன அர்த்தம்னா சமணர்களில் வந்து தீர்த்தங்கரர்கள் தான் இருப்பாங்க அவங்களுக்கு கடவுள் கிடையாது. தீர்த்தங்கரர்கள் அதுக்கும் மேலே நீங்கள் இன்னும் நேர்மையாக நடந்து எல்லாம் பண்ணாங்கன்னாக்கா கடவுளாகிடலாம் அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ள போகலாம். அதுதான் வந்து சமணர் பள்ளிகளில் இருக்கிற தத்துவம். அது மாதிரியான கோயில்கள் வந்து திருவண்ணாமலை சிதம்பரம் இன்றைக்கி சீர்காழியில் இருக்கிற சட்டையப்பர் கோயில் அப்புறம் கரூரில் இருக்கிற தாந்தோன்றி மலை இதெல்லாம் வந்து சமணர் பள்ளி. அப்புறம் பத்ரிநாத்து கேதார்நாத்து இது எல்லாமே சமணர் பள்ளி. பல சமணர் பள்ளிகளை சைவ கோயிலாக மாற்றினாங்க. அந்த தகராறில் தான் சமணர் பள்ளியை வந்து சைவர்கள் பிடிச்சிக்கிட்டாங்கன்னு போது தான் வைணவர்கள் வந்து எவன் கட்ட கோயிலையும் நீ உன் சாமியை வைக்கிறேன் ஏன் சாமியை வைப்பேன்னு சொல்லி தான் கோவிந்தராஜன் உள்ளே வச்சாங்க. அப்படி தான் அது வந்தது. ஓ நீ எவனோ கட்டினது நீ வந்து உள்ளே ஆக்கிரமிக்கிற ஏன் நான் ஆக்கிரமிச்சாயின்னு சொல்லி தான் ரகலை பண்ணி உள்ளே அவங்க சாமியை வச்சுட்டாங்க. சிதம்பரம் கோயிலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சாமி இருக்கும் மூல விக்கிரமே இருக்காது மூல விக்கிரமே கிடையாதுங்க. ஆனால் சிதம்பரம் ரகசியம் சொல்லி ரகசியம் ஏன்னா சமணர் பள்ளி அது எப்படி இந்த தில்லைவாள் அந்த இந்த இந்த தீட்சிதர்கள்ட்ட எப்படி போச்சு இன்றைக்கி உள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்க. கேஸ் போட்டாக்கா இதை ஏதோ சொல்லி அதை அவங்க பக்கம் தான் ஜட்ஜ்மெண்ட்டு அதான் இன்றைக்கி தான் ஜட்ஜ்மெண்ட்டு தான் தெரியாதா ஜட்ஜ் உடனே அவங்களுக்கு தான் அப்படின்னு கொடுத்துட்டார். இன்றைக்கி உள்ள இருக்குது பலாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் அவங்க பேரில் இருக்குது கொள்ளடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு 50 பாப்பரங்கள் மத்திய கையில் அது கிடச்சிக்கிட்டு அது ஒரு இது மாதிரி போயிட்டுருக்குது. இந்தியாவுக்குள்ளாரிய சர்வாதிகாரியாக நடந்துக்கிட்டு இருக்காங்க தன்னிச்சையாக நடந்துக்கிட்டு இருக்காங்க தனி ராஜ்யம் நடத்திக்கிட்டு இருக்கிற கூட்டம் அது யார் கேட்கறது. அவர் காலத்தில் வந்து அவர் குழந்தை திருமணம் பண்ணதை வந்து அவர் பெருசாக சொல்கிறாரு. ஆனால் இப்போ இந்த காலத்தில் வந்து குழந்தை திருமணம்ன்றது வந்து சட்டத்தாலே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த காலம் அந்த காலம் இல்லைங்க. இந்த சட்டத்தை போட்டது வந்து பிரிட்டிஷ்காரர்கள் இந்திய அரசாங்கம் போடலை பிரிட்டிஷ்காரர்கள் போட்டது. நான் 40களுக்கு முன்னாடியே வந்துருச்சு நான் அப்போ வந்து நிறைய குழந்தை திருமணங்கள் நடந்தது. இன்னும் பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரர் வீடுகளில் கோடீஸ்வரர்கள் ஜமீன்தார் வீடுகள் எல்லாம் சொத்து பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பிறந்த குழந்தைகள்லாம் கல்யாணம் பண்ணாங்க. அந்த அளவுக்கு போச்சு. அந்த புருஷன் அந்த 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 பையனுக்கு பொதுவாக அந்த மாதிரி பசங்களுக்கு அல்பாயிச்சு இருக்கும் அவன் செத்து போடுவான். 15 அந்த பொண்ணு வயசுக்கு வரும்போது பார்த்தாக்கா ஏற்கனவே கல்யாணம் விதவேன்னாங்க. இதெல்லாம் பெரிய குடும்பம் நடந்துக்கிட்டு இருந்தது. அதனால தான் வெள்ளக்காரன் வந்து அந்த பிரிட்டிஷ்காரர்கள் வந்து சாரதா சட்டத்தை கொண்டு வந்து அந்த பால்ய திருமணம் பால்ய விவாகம் பண்ணாக்கா அந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் அந்த பையன் அதை யார் திருமணம் பண்ணிக்கிறார் அந்த பையன் அந்த பையனுடைய பெற்றோர்கள் 5 அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடணும்னு சட்டம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அது நின்றுச்சு. இந்த அடிப்படையில் எவ்வளோ சினிமாக்கள் வந்தது நிறைய சினிமாக்கள் வந்தது. அதில் முக்கியமான ஒரு படம் தமிழில் வந்து ரொம்ப ஃபேமஸாக குலதெய்வங்கிற படம் வந்தது. அதுக்கு மாறன் தான் வசனம் எழுதினார்.
அதில் அந்த கதாநாயகனுடைய கடைசி சீனில் அப்படி தான் வரும். அதே மாதிரி தான் வெண்ணீர் ஆடைங்கிற படத்தில் அவளுக்கு விவரம் தெரியாத நேரத்தில் வந்து கல்யாணம் ஆகிடுது, அவள் இதை விதவைங்கிற மாதிரி வரும். ஆனால் அது பால்ய விவகாரம் இல்லை, மனநிலை இழந்தவளாக வரும். அந்த மாதிரி பல கல்யாணங்கள், பல திருமணங்கள் பயங்கரமாக. அப்புறம் இதை அந்த சாரதா சட்டம் வந்த பிறகு தான் அந்த கொடுமைகளே நிர்ந்தது. இப்போ இந்த இவர் கவர்னராக இருக்காருன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கல்யாணம் நடந்திருக்கு. இப்போனா அவருக்கு இருந்தால் மிஞ்சி போனால் 50 வயசு இருக்கும், 28 வயசில் பண்ணிட்டு இருக்காருன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குதுன்னா பால்ய விவாகம் பண்ணியிருக்காருன்னா கிரிமினல் குற்றவாளி, அவரே ஒத்துக்கிட்டு இருக்காரு. கிரிமினல் குற்றவாளி அவர் உள்ளத்தடணும். அதான் இப்போ உங்களுக்கு நீங்கள் கேட்டதுக்காக இந்த விளக்கத்தை கொடுத்தேன். ஆனால் இப்போ இவர் வந்து இந்த குழந்தை திருமணம் ஆதரித்து ஒரு விஷயமா பேசுகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ அப்படி ஒன்று நடக்கவே இல்லை அப்படிங்கிறாரு. உளறிட்டார், சத்தியம் பண்ணுறாரு. நான் ஒன்றும் அந்த மாதிரி நான் சொல்லவே இல்லையே, அடுத்த அப்படி கேட்டேன்னு நான் சொல்லவே இல்லையான்வார். அப்படி தான் அவங்க தப்பிக்கிறது இல்லை. இந்த அவங்க கட்சிக்காரர் ஒருத்தர் வந்து முதல் தகவல் விட்டுட்டேன், அடுத்த தகவல் வரப்போகுதுன்னாரு, எங்கே வந்துக்கிட்டு இருக்குது? அது மாதிரி அவங்க போய் பேசுகிறது தானே அவங்க தொழில். அவங்க ஏங்க ஆட்சிக்கு வந்தாக்கா கேஸ் விலையை இறக்குவேன், டீசல் விலையை இறக்குவேன், தங்கத்து விலையை இறக்குவேன், டாலருடைய மதிப்பை இந்தியா ரூபாயினுடைய மதிப்பை உயர்த்துவேன் சொல்லி தானே ஓட்டு கேட்டார். ஒவ்வொருத்தர் கணக்கு நீ 5 லட்சம் போடுவேன்னு சொல்லி தானே ஓட்டு கேட்டார். தலைவரே அப்படி இருக்கேன்னா பிற இவங்களாம் எப்படி இருப்பாங்க? போய் பேசுகிறது தான் வேலை, வாயெல்லாம் பொய். அப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இப்போ எப்படின்னா ஸ்டெர்லைட் விவகாரம் நடக்கும்பொழுது, அந்த ஸ்டெர்லைட் எதிர்ப்பு நடக்கும்பொழுது வெளிநாடுகள்லேருந்து நிதி வந்ததாக ஒரு விஷயத்தை வந்து இவர் கிளப்பி விட்டுருந்தார். ஸோ அதெல்லாம் உண்மைதானா? அப்போது அந்த கம்பெனியே வெளிநாட்டு கம்பெனி தானே, அதுக்கு நிதி கம்பெனியே வெளிநாட்டு பணத்தில் தான் நடந்தது. அதானே தானே அதுக்கு மெயின் நான் சுற்றிக்கிட்டு இருந்ததாக சொன்னாங்க. மக்களை சுட்டு கொண்டதை யார் அதுக்கு வெளிநாட்டு பணம் வந்தது சுட்டு கொள்றதுக்கு? அப்போ பழனிசாமி ஆட்சி தான் நடந்துகிட்டு இருந்தது, அவரை தான் கேட்கணும். அப்படி வந்து தானே இப்போ பழனிசாமி தான் பிடிச்சி கேட்கணும். வந்திருந்தாலும் சொல்ல முடியாது. ஏன்னா ஏன்னா அவங்க எல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க. அவங்க அந்த கவர்னர் அவர் இவங்க ஆளுங்க தானே கவர்னராக இருந்தாங்க. இவங்க கூட்டணி தானே பழனிசாமி தான். அது வந்து கேட்கணும். கவர்னர் நல்லா சொல்லியிருக்காரு, இப்போ பழனிசாமி தான் பதில் சொல்லணும் இந்த மேட்டருக்கு. மாநிலங்கள் வந்து தனித்துவ அடையாளங்களை கொண்டு இருக்கவே கூடாது, அப்படி கொண்டிருந்தால் பாரதத்திற்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து சொல்லியிருந்தார் அவர். எந்த மாநிலத்துக்கு தனித்துவ அடையாளம் இருக்குது? தனித்துவம்னாக்கா இப்போ பெட்ரோல் வெளிநாட்டிலேருந்து வாங்கக்கூடாது, எலக்ட்ரிசிட்டி எடுக்கக்கூடாது. கவர்னர் மாளிகை வந்து எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் எண்ணெயில் எரியிற விளக்குகளை போடுங்க. ஏசி வந்து கிறிஸ்தவர்களுக்கு அனுப்பிக்க முடியும், வெளிநாட்டுக்காரர்கள் அதை வெளியே அனுப்புங்க, எல்லாம் போடுங்க. அந்த மாளிகையே ராஜ்பவன், இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற ராஜ்பவனே வந்து வெளிநாட்டுக்காரர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் கட்டுவார், அதை விட்டுட்டு வெளியே வரணும். இவர் சிமெண்ட்டில் கட்டின வீட்டில் இருக்கக்கூடாது, ஓலை குடிசையில் மண் குடிசையில் இருக்கணும். ஏன்னா அதுதான் மாநிலத்துக்கான அடையாளம், பாரதத்துக்கான வர்ணசாலை கட்டணுங்க, பாரதத்துக்கு அடையாளம். மர உறுத்தி அரிக்கணும், பாரதத்துக்கு அடையாளம். பேண்ட் ஷர்ட் ஏன் போடுற, என்னத்துக்கு போடுற? அவரு அவுத்து போடு, மர உறுதி தெரி, மேலே சட்டை போடக்கூடாது. நீ குடுமி வை, ஏன் கிராப் வச்சுருக்க? குடுமி வை, இதெல்லாம் செய்ய. கண்ணாடி போடாத, வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சது. உன்னுடைய ராமர் கண்ணாடி போட்டிருந்தாரா? சீதை கண்ணாடி போட்டிருந்தாளா? இவங்க எழுதி ராவணனுக்கு 10 தலை கண்ணு போயிருந்தாக்க எத்தனை 20 கண்ணாடி போட்டுக்கிடுது போட்டிருப்பாங்களா? போட்டாங்களா? இல்லையே. கிருஷ்ணன் கண்ணாடி போட்டிருந்தானா? சட்டை இல்லாமல் தான் நம்ம சுற்றிக்கிட்டு இருந்தோம். அதுதானே கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை பின்பற்ற யார் வேணாண்ணா? யார் வேணாண்ணா? முதல்ல நீ ஆரம்பிச்சு வை, நாங்கள் உடனே வில் ஃபாலோ அவர் கவர்னர். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை பின்பற்றினா அந்த தனித்துவம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லணும். அவர் இதெல்லாம் எல்லாம் பேசி ஏங்க யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு எழுதணும் தமிழன். அந்த ஆளுக்கு அதுவே தெரியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த ஆள் ஒரு ஞான சூன்யம். அந்த ஆளுக்கு போய் எதை எந்த எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? கொஞ்சமாவது அடிப்படை ஞானம் இருந்தால் சொல்லலாம். ஒன்றுமே இல்லாத எம்டி வெசல், வேக்யூம் ஹெட்டும்பாங்க. வேக்யூம் ஹெட்டுனாக்கா காற்று கூட இல்லாத, அதாவது தலையில் மூளை தான் இல்லை, வேக்கம்னாக்க காற்று கூட இல்லாமல் வெற்றிடமாக இருக்கிற ஒரு தலையை வச்சுக்கிட்டு இருக்கிற ஆளுகிட்ட என்னத்தை பண்ணுறது? இஸ் நாட் எ எம்டி ஹெட், இஸ் அ வேக்கம் ஹெட்டட் பர்சன். அவருக்கு போய் என்னத்தை சொல்ல முடியும்? அவருக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறது நேரத்தை வீணாக்கிறது. ஐயே, அதாவது பதவியினால் அறிமுகமானவர், அந்த பதவி போனாக்க இஸ் ஆஃப்டர் ஆல் ரவி. என்ன ரவி, என்ன என்ன டீ குடிக்க போகலாமா? அவ்வளோதான், டீ கூட வந்து வெளிநாட்டு போகணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது தானே அவர் வந்து ராஜ்பவனுங்கிற பேரை வந்து லோக் பவன் மாற்றணும்,
எனக்கு நான் வந்து ராஜா கிடையாது அப்படின்லாம் சொல்லியிருந்தார். அது கரெக்டு தான், ராஜா கிடையாது. அதனால தான் கலைஞர் இருக்கும்போது ராஜ்பவனியை மூடிட்டு நம்ம அரசினர் தோட்டம், ராஜாஜி ஆள் பக்கத்தில் இருக்கிற அரசினர் தோட்டத்தில் அவருக்கு வீடு கொடுத்தாங்க. இந்திரா காந்தியை முடியாதுன்ட்டாங்க, அதனால தான் நின்று போச்சு. இல்லாட்டி ஒரு இதில் தானே வந்துருக்கு. அந்த இப்போ கூட ஒன்றும் தப்பு இல்லையே, வந்துடலாமில்ல. இவர் தான் ராஜா கிடையாது, வந்து அரசின் தோட்டத்தில் வந்து ராஜாஜியால் பக்கத்தில் இருக்கிற அந்த குவார்ட்டர்ஸில் தங்கிக்க வேண்டியதானே. இவர் தான் தனக்கு தானே எவ்வளோ யோக்கியமாக பேசுகிறாரு, எவ்வளோ நேர்மையாக பேசுகிறாரு, அவர் வந்துட வேண்டியதானே. யார் தடுத்தா? எளிமை கருதி நான் ராஜா இல்லை, மக்களை நியமிக்கப்பட்ட ஆள் தான், எனக்கு மாச சம்பளந்தாரு, எனக்கு என்னத்துக்கு இவ்வளோ இடம்னு வந்துட்டாமே, ஏன் வரல? அவருக்கு யார் தடுத்தா? அவரை இப்போ தனித்துவமாக இவர்களே வந்து இந்த மாதிரி ஆடை விஷயங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பின்பற்றாமல் இப்போ ஒரு மாநிலத்தை குறி சொல்வதும் இல்லை வந்து ஒரு ஆட்சியை குறை சொல்வதும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது வந்து எப்படி பார்க்குறது நம்ம? அவங்களுக்கு அதான் சொல்கிறாங்களே, குறை சொல்கிறதுக்கு அவங்களால ஒன்றும் முடியல. எது சொன்னாலும் இவங்க மேலே அது இருக்குது. முதல்ல ஓ முதுக பாரு, அடுத்தவனை பற்றி பேசாதேங்கிறதான் அவங்களுக்கு. உங்களோட நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி.